எவர் ஒருவர் 9 வருடங்கள் தொடர்ந்து யோக பயிற்சிகளை செய்கிறார்களோ, 10வது வருஷம் அந்த எண்டு கேப் ஆஃப் த குரோமோசோம். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம், அந்த குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 மரணங்களை பார்த்துருக்குறோம். எல்லாருமே வந்து சரியாக வந்து 42வது வயசில் இறப்பாங்க. அந்த 7 மரணங்களும் இந்த கர்மாவை மாற்ற முடியுமான்னு கேட்டிங்க பாருங்க. நீங்கள் அப்போ கூட அந்த 80-20 இதுலேருந்து நீங்கள் இன்னும் வெளியில் வரலன்னு நினைக்கிறேன். நம்ம இதெல்லாம் வந்து ஒரு பொது வெளியில் இப்படி பேசணும்னா மகரிஷியினுடைய உண்மையான சீடர்களுக்கு. இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாருமே நம்ம வந்து பரபரப்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம். ரொம்ப வேகம். இன்னொன்று, ஒன்று முதல்ல பரபரப்பு, எதை தொட்டாலும் பரபரப்பு, உடனே பண்ணணும், இதை பண்ணணும், மைக்ரோ செகண்டில் வேலையை முடிக்கணும், ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி வந்துருத்தோம். ரெண்டாவது, வேகமான வாழ்க்கை, எதை ஒன்று பண்ணாலும் பண்ணும், அதில் பொறுமையே இல்லை, ஓட்டம். இந்த 2 நாள் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, 3வது, மனதிற்கு அழுத்தத்தை தரக்கூடிய வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இன்றைக்கி பாருங்களேன், ஒரு 4 வயசு குழந்தை கூட எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி. அப்போ 4 வயசு குழந்தையே சொல்லும்போது நம்மெல்லாம் என்னத்தை சொல்கிறது? இன்னைக்கு தெரியாது, நம்ம குழந்தையாக இருக்கும்போது அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு இருக்கிற பசங்க இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து பேசுகிறாங்க. அப்போது இன்றைக்கு காலகட்டத்துக்கு இந்த 3க்கும் சேர்த்தது எதுன்னு கேட்டிங்கன்னா, மகரிஷியினுடைய உடற்பயிற்சி தான். இப்போ இந்த 80-20 வந்து 80% வந்து உடல் சார்ந்த பதிவுகள் நம்ம சொல்றோம் இல்லையா. இந்த உடல் சார்ந்த பதிவுகளில் பார்த்தீங்கன்னா, அந்த 80% அன்றைக்கு யோகம் சொல்லும் பொழுது, குரு சொல்லும் பொழுது, இப்போ தான் நம்மலாம் உணர்ந்துட்டு வரோம். இன்றைக்கி சயின்ஸ் என்ன சொல்கிறது தெரியுமா? இன்றைக்கி உங்களுக்கு ஒரு, நீங்கள் அது படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதோ இதில் மனிதனோட உடலில் இந்த டெலமேர்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, சயின்ஸில் சொல்லுவாங்க, மெடிக்கல் சயின்ஸில் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, மரபணு. அதில் வந்து அந்த குரோமோசோமில், அதுக்கு வந்து எக்ஸாக்ட் மீனிங் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து த எண்டு கேப் ஆஃப் த குரோமோசோம், குரோமோசோம்னுடைய வால் பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இன்றைக்கி சயின்ஸ் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவர் ஒருவர் 9 வருடங்கள் தொடர்ந்து யோக பயிற்சிகளை செய்கிறார்களோ, 9 இயர்ஸ், நான் இன்றைக்கி பண்ணிவிட்டு நடுவில் 8 வருஷம் ஒரு கேப் விட்டுட்டு 9வது வருஷம் பண்ணிட்டு கேள்வி கேட்கக்கூடாது, தொடர்ந்து 9 வருஷம். அதனால தான் அந்த வார்த்தையை சொல்லிட்டேன் நான் நடுவில். இப்போ 9 வருஷம் செய்யும் பொழுது நடுவில் 1-2 நாள் மிஸ் ஆயிடுறது, அது பரவாயில்ல, நம்ம பாடி டியூன் ஆயிடுறது நம்ம பாடி. எஸ் எக்ஸாக்ட்லி, நீங்கள் மைண்டுக்கு ஒரு அலாரம் கொடுத்துட்றீங்க, இன்றைக்கி செய்யலைன்னா கூட நாளைக்கு உடற்பயிற்சி செய்யணுன்ற இது பண்ணுற, ஆனால் நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம், 1 நாள் கூட மிஸ் பண்ணதே கிடையாது உடற்பயிற்சி. ஏன்னா நம்ம இதெல்லாம் வந்து ஒரு பொது வெளியில் இப்படி பேசணும்னா மகரிஷியினுடைய உண்மையான சீடர்களுக்கு அது செய்ய, நாம் ஒன்று சொல்லும்பொழுது நாம் அதை செய்கிறோன்றது இது தெரிஞ்சிருக்கணும். இல்லாமல் நம்ம வந்து சொல்லக்கூடாது, நம்ம நிச்சயமாக அது நம்ம சொல்லக்கூடாது. நம்ம வந்து வெறும் போதனையாக மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. எக்ஸாக்ட்லி, யூ ஆர் ரைட், சாதனை அது. அப்போது அந்த சயின்ஸில் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, 9 வருஷம் ஒருத்தர் தொடர்ந்து யோக பயிற்சிகள் செய்தால், 10வது வருஷம் அந்த எண்டு கேப் ஆஃப் த குரோமோசோம், அதனுடைய வால் பகுதி வந்து 1 மில்லிமீட்டர் வளர்கிறதுன்னு சொல்கிறாங்க. யார் யாரெல்லாம் இந்த பயிற்சிலாம் பண்ணலையே அவங்களுக்கெல்லாம் ஃபிக்ஸ்டு கர்மா, ஃபிக்ஸ்டு. நம்ம முதலே சொன்ன பாருங்க, அந்த 80% அது ஃபிக்ஸ்டு. யார் யாரெல்லாம் ஸ்டாம்ப் பண்ணியாச்சு, இப்போ யார் யாரெல்லாம் பயிற்சி பண்ணுறாங்களோ 1 மில்லிமீட்டர் வளர்கிறது. அது வளரும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி விஞ்ஞானம் சொல்கிறது, 1 மில்லிமீட்டர் வளரும் பொழுது 10 வருடம் ஆயுள் கூடுகிறது. இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், 10 வருஷம் நம்ம ஆயுள் கூடுறதுன்னா சும்மாவா? 1 மில்லிமீட்டர், 1 மில்லிமீட்டர் வளர்ந்தாலே, நாங்கள் ஒரே ஒருக்கு சொல்கிறேன், இப்போது நம்ம ரிலேஷன் ஒருத்தர் வந்து ஒரு உடம்பு சரியில்லை, நம்ம ஒரு ஐசியூவில் இருக்கும் அட்மிட் பண்ணுறோம் ஒரு ஹாஸ்பிட்டலில். இன்றைக்கி ஐசியூவில் போய் ஒருத்தரை ஒரு சப்போர்ட்டிங் ஆக்சிஜன் எக்யூப்மெண்ட் ப்ளஸ் அதர் யூட்டிலிட்டி இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து ஒரு மருத்துவம் கொடுக்குறாங்க டாக்டர்ஸ். இன்றைக்கி வந்து குறைஞ்சபட்சம்
ஒரு ஐசியூவில் ஒருத்தர் போய் அட்மிட் பண்ணால் ஒரு 25,000 ரூபா வச்சுக்கலாமா, குறைஞ்சபட்சம் நார்மல் 25,000 ரூபா. அப்போது ஒரே ஒரு நாள் ஒரு மனிதனுடைய ஆயுளை தள்ளுறதுக்கு நாம் வந்து 25,000 ரூபா கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். ஆனால் இந்த பயிற்சியை பண்ணிவிட்டு தினமும் பண்ணிவிட்டு இல்லை ஒரு 9 வருஷம் பண்ணிவிட்டு 1 மில்லிமீட்டர் வளர்ந்தால் 10 வருஷம் ஆயுள் கூடுறதுக்கு நமக்கு என்ன என்ன சொல்கிறது, கரும்பு தின்ன கூலியான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இது. அப்போது ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, மகரிஷியினுடைய உடற்பயிற்சி இன்னைக்கு இருக்கின்ற விஞ்ஞான உலகத்துக்கு ஏற்ற பயிற்சி ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி விஞ்ஞானம் போகிற வேகத்தில் மக்களுக்கு வந்து அந்த விஞ்ஞான கருவிகளை நம்ம உபயோகப்படுத்துகிறோம் எல்லாருமே, அதனால் வர பாதிப்புகள்லாம் கூட நிறைய பேருக்கு நிறைய விஷயம் அவ்வளோதான், லைஃப் ஸ்டைல் அட்ஸ்ட்ஸ் நீங்கள் கரெக்ட் சரியான வார்த்தையை நீங்கள் பிரயோகம் பண்ணீங்க, அதுதான் இன்றைக்கி பார்த்தாலும். ஆமாம். இப்போது இதெல்லாம் வந்து தீர்க்கிறது விஞ்ஞான முறைப்படி தீர்ப்பது எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய உடற்பயிற்சி தான், அதில் மாற்றமே கிடையாது. ஸ்கை யோகா எக்ஸசைஸுங்கிறத வந்து மரபணுக்களே மாற்றக்கூடிய அளவுக்கு நிச்சயமா அது அது அவங்க கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த மரபு அந்த இப்போ வந்து இந்த ஃபிக்ஸ்டு ப்ரோக்ராம்னு இருக்குது அதுக்குள்ள, இது 1 மில்லிமீட்டர் வளரும் பொழுது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த விதி இருக்கு பாருங்க, அந்த கர்மாசை அதெல்லாம் அப்படியே வந்து செதஞ்சு போயிடுறது, கார்பல்ட் ஆகிடுறது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அப்போ அது வந்து கார்பல்ட் ஆகிடுச்சுன்னா, இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு உதாரணம் ஒன்றேன்னு சொல்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம், அந்த குடும்பத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 மரணங்களை பார்த்துருக்குறோம். எல்லாருமே வந்து சரியாக வந்து 42வது வயசில் இறப்பாங்க. அந்த 7 மரணங்களும் மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் தான். ஆமாம், எல்லாருக்குமே அதை 7மே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவினிங் 6லேருந்து 9 மணிக்குள்ள பாருங்க. அவங்க ஃபேக்டரி முடிச்சுட்டு வெளில வராங்க, எல்டர் அண்ட் எங்கர் பிரதர் எல் பாருங்க, இதுதான் வந்து அது இந்த கர்மான்னு சொல்கிறேன் பாருங்களேன், அந்த இடத்துல எப்படி விளையாடுறது பாருங்களேன் இந்த கர்மா. அதே கர்மாவை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இதை போன்ற பயிற்சிகள் சென்னால் இந்த கர்மாவை எப்படி வந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆகலான்றதுக்கும் ரூட் இருக்குது, அதையும் சொல்லிடுறப்ப பாருங்களேன். இது நடந்தது, இது எல்டர் பிரதர் வந்து காரை ஓட்டுறாரு, சரி கொஞ்ச தூரம் கிளம்பி வெளில வந்துட்டு எனக்கு டயர்டாக இருக்குது காரை நீ ஓட்டுப்பான்னு தம்பிக்கிட்ட சொல்கிறார். இவர் டிரைவர் சீட்லேருந்து இறங்கிட்டார், எல்டர் பிரதர் காரில் பின்னாடி சீட்டில் போய் உட்காந்துட்டார். நான் கூட படுத்துக்கிறேன்றார். எங்கர் பிரதர் காரை ஓட்டிக்கிட்டு வராரு, ஒரு 20 மினிட்ஸ் டிரைவ் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டில் வந்தவொடனே தம்பி கார் டோரை திறந்துட்டு பின்னாடி அண்ணனை கார் டோரை திறக்கிறார், தூங்கிட்டே இருக்க தட்டி தட்டி எழுப்புறாங்க, எழுந்துக்கல. 20 நிமிஷத்தில் வரத்துக்குள்ளேயே உயிர் பிரிஞ்சிருது, சாயங்காலம் 6:30 சாயந்தரம் அதே டைம். ஆனால் இதில் ஒரு இது என்ன தெரியுமா, நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த இறந்தவருக்கு பர்த்டே. பாரு, இப்போ இன்னொரு இருக்கிற ஒருத்தர் தான், அப்போது இவர்கிட்ட சொன்ன அவங்க ஒய்ஃபுக்கிட்ட அதுக்கப்புறம் சொன்னேன், இங்கே பாருங்கள் உங்கள் பிரதருக்கு வந்து ஏஜ் வந்து இன்றைக்கி வந்து 32, உங்கள் ஹஸ்பண்டுக்கு உங்கள் குடும்பத்தில் இந்த ஒரு உயிரையும் நீங்கள் இழக்கிறதுக்கு நாளைக்கு இது பண்ணக்கூடாது, தயவுசெய்து பயிற்சிக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஃபேமிலி ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 3 வீக்ஸ் கழித்து பயிற்சிக்கு வந்தாங்க. எல்லா பயிற்சியும் கொடுத்தோம், இங்கே சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணாங்க, எங்கள் ஆழியாருக்கு அவங்க அருள்நிதி பயிற்சி கொடுக்க சர்டிஃபிகேட் கோர்ஸில் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கப்பல்ஸ் கூட்டிகிட்டு வந்தாங்க, பண்ணாங்க. அவங்க தொடர்ந்து பயிற்சிகள் பண்ணாங்க. இன்றைக்கி அவர் வந்து 42 ஏஜை கிராஸ் பண்ணிட்டார். இன்றைக்கி என்ன பண்ணிட்டார், ஒரு பேட்டர்ன் மாற்றியா, இல்லை இல்லை எதை சொன்ன பேட்டர்னை மாற்றியாச்சு, உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த விதி என்ன ஆயிடுச்சு, இன்றைக்கி மாறிடுச்சு. ஆனால் இது இந்த இடத்துல தான் வந்து கடவுள் கர்ம, அதாவது கடவுள் ஒரு கர்மாவை கொடுத்துட்டார்னா அந்த கடவுளால் இந்த கர்மாவை மாற்ற முடியாது. ஆனால் கடவுள் கொடுத்த கர்மாவை மாத்திர ஒரு கெப்பாசிட்டி குரு கிட்ட தான் இருக்கு. ஆனால் கடவுளுடைய கர்மாப்படி ஒரு அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணல. இது என்ன திரும்ப நடந்தது, அதே 42வது வயசு அதே டேட் வரும்பொழுது இவர் வந்து கார் ஓட்டிக்கிட்டு வராரு, அவருக்கு அந்த சிந்தனையே இல்லை. அன்னைக்கு கார் ஓட்டிக்கிட்டு வராரு, திடீர்னு செஸ்ட் பெயின் வந்துடுது, அவருக்கு பெயின் வந்துருச்சு
பெயின், அந்த கர்மா உள்ளுக்குள்ளது ஒன்று க்ளோஸ் பண்ண அக்கௌண்ட்டை அவர் செஸ்ட் அப்படி பிடிச்சிட்டு அப்படி பார்க்கறாரு. எதிர்த்தாப்புல ஹாஸ்பிட்டல், ஜஸ்ட் ஆப்போசிட்ல ஹாஸ்பிட்டல், கரெக்டாக அந்த இடத்துல ஒரு யூட்டர்ன், ஒரு 100 அடிக்கு முன்னாடி யூட்டர்ன். குரு உயர் தொடர், அதைத்தான் அதைத்தான் சொல்ற, தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை, அதுதான். அவர் என்ன பண்ணாரு, ஒண்ணுமே பயப்படலை, அப்படியே கொச்சம் அப்படி முன்னாடி போய் கரெக்டாக சிக்னல் அவருக்கு ரைட் டேர்னிங்க்கு, எவ்வளவு ஒரு சிஸ்டம் பாருங்க, அப்படி திரும்புறாரு, அப்படியே ஹாஸ்பிட்டல் உள்ள வண்டி ஏத்துறாரு, வெளியில் இருக்க செக்யூரிட்டி கிட்ட வண்டியை கீழே அப்படியே கொடுக்குறாரு, அப்படியே ஸ்ட்ரக்சரில் ஏற்படுத்தாரு, உள்ளே போனார். ஹார்ட் கொஞ்சம் வீக்காக இருக்குங்க உங்களுக்கு, கொஞ்சம் மெடிசன்லாம் எடுக்கணும் அப்படின்னு இல்லை, டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ஒன்றும் இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இந்த மெடிசன் மட்டும் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ அந்த கருமாவையும் என்ன ஒரு க்ளோஸ் பண்ணலாம், அந்த மதி என்ன உடற்பயிற்சி செய்யணும் பாருங்க. இப்போ மகரிஷி வந்து ஒரு சில பயிற்சிகள்ல வந்து உடற்பயிற்சியில ஒரே விஷயத்தை 3 தடவை சொல்லுவார், தெரியுமா உங்களுக்கு? கைப்பயிற்சி முதல்ல 2 கையை ஒன்னா மேல சேருங்கன்னு சொல்லுவார். சில பேர் வந்து சேர்க்க முடியாம கை எப்படி வச்சிருவாங்க, ஆமா கோபுரம் கட்டிடுவாங்க. சரி, அந்த பயிற்சி கீழே இருக்கும்போது இந்த கை இப்படி தொடையோடு வச்சுக்கிட்டு சுத்துக்கோன்னுவாங்க, இங்கேயும் விட்டுடுவாங்க. அதுக்கப்புறம் 2வது பயிற்சியில திருப்பி அதே சேர்க்க சொல்லுவார். ஏன்னா இதுல முக்கியமானது இருக்கு, ஹார்ட்டுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும். அப்பவும் சில பேர் வந்து இன்னமும் சண்டை மாதிரி இவ்வளவு தூரத்தை வச்சு நிறுத்திடுவாங்க, சேர்க்க மாட்டாங்க. அப்போது மகரிஷி ஒன்று வந்து 2-3 தடவை வாய்ப்பு கொடுப்பார், திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறாருன்னா அதில் எதுவும் மாட்டிடுவோம், கண்டிப்பாக நம்ம வந்து செய்துடுவோம். இதெல்லாமும் செய்யாமல் இருந்தால் தான் விதி அதனுடைய வேலையை செய்யும். ஆமாம், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், குருவை சரியாக பிடிச்சிக்கணும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஒன்றே ஒன்று இதில் நாங்கள் ஒன்று சொல்கிறது அதுதான், அனுபவத்தில் சொல்கிறது, குருவினுடைய கொள்கைகளில் ஆழ்ந்த ஈடுபாடு முதல்ல, 2வது குருவினுடைய பயிற்சிகள் மீது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கணும். இந்த ரெண்டும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு இந்த பயிற்சியை நம்ம செய்தால் விதியை மதியால் வெல்லலாம். இன்னொன்று சிம்பிளாக சொல்லணும்னா, மகரிஷியுடைய உடற்பயிற்சி என்பது ஒரு மரணம் இல்லாத பெருவாழ்வு, சாகா கலை அப்படின்னு கூட வார்த்தையை சொல்றத அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கேன். அது இப்போ இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறதுல இன்னும் அந்த எந்த அளவுக்கு அந்த ஒரு டெப்த் போகுதுங்கிறது வந்து இப்போ தெரியுது. அதாவது விதி நடக்கும், அப்போ பிரச்சனை உனக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஆமாம், ஸோ பிரச்சனையை நீ மாற்றிக்கணும்னு சொன்னோன்னா உன்னுடைய அறிவை வளர்த்துக்கோ. அறிவை வளர்க்கறது நான் கொடுத்துட்டேன், கண்டிப்பாக உடற்பயிற்சியும் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். நீ கர்மாவை கழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டம், ஏன்னா அப்படிதான் நினைச்சிருக்கேன், கர்மா கழி அதெல்லாம் முடியாதுங்க, இங்க அங்க போகணும் இங்க போகணும் இதை பண்ண சொல்லிடுறோம், நடந்துருதுன்னா நடந்து விட்டால் என்ன சொல்றோம், இது கர்மம் அப்படியே நடந்துச்சு விதி அப்படின்னு சொல்லிடுறோம், நம்ம அப்படியே விட்டுறோம், அப்படி கிடையாது சாமிஜி. அதுக்கும் வழியா அதைத்தான் சொல்ல, இப்ப ஒரு உதாரணமே சொல்லட்டுமே, நடந்த சம்பவமே சொல், நடந்த இது உண்மையில் நடந்தது, இது ஒரு நடந்த சம்பவமே நம்ம வந்து சொல்லிருக்கோம், எந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் கொடுக்குறது பாருங்க. அது உடற்பயிற்சியத்தினுடைய முக்கியத்துவம் அந்த குடும்பத்துக்கு, அது கூட பாருங்க, அவர் வரலன்னா என்ன ஆயிருக்கும், இன்னைக்கு அந்த குடும்பத்தில் அந்த உயிரும் இன்னைக்கு போயிருக்கும், அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் வாரிசாக இருந்திருக்காரு இன்னைக்கு. இன்னைக்கு பாருங்க, இப்போ வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு பாருங்க. இதுக்குத்தான் சொல்றது, நம்ம உடற்பயிற்சிக்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது, மகரிஷியும் முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் அது. தியானம் செய்யறோமோ இல்லையோ, உடற்பயிற்சி செய்தாலே தியானத்தை செய்ய ஆரம்பிச்சு, உடற்பயிற்சியிலே வந்து இந்த கைப்பயிற்சிக்கு உள்ளேயே வந்து உங்களுடைய மனசை வந்து ஆல்பா நிலைக்கு எடுத்துன்னு வந்துடுறாரு, ஆல்பா நிலைக்கு கொண்டு வரதுனால தான் நீங்க அப்பயே வந்து ஒரு மெடிடேஷன் மோடுக்குள்ள வந்துட்டீங்க. அப்ப அதையும் பண்ணிட்டு நீங்க தியானமும் பண்ணீங்கன்னா கடைசியா முடிக்கிறாரு பாருங்க. அந்த சவாசனம், ஆமா கடைசியா ரிலாக்ஸேஷன் பயிற்சி, உண்மையிலேயே அப்படியே என்ன சுகம் அது, எல்லாத்தையும் செய்துட்டு அந்த பேட்டர்னை அப்படியே ரீடெயின் பண்றதுக்கு அங்க வச்சிருந்தாரு இல்லையா, ரிலாக்ஸேஷன் கடைசியில் அப்படியே நம்ம வந்து உடற்பயிற்சி எல்லாம் முடிச்சுட்டு ஒரு அதுக்கு ஒரு எங்களுடைய சின்ன அனுபவத்தை சொல்றேன், வெரி ஸ்மால் எக்ஸ்பீரியன்ஸ் தான். மகரிஷியினுடைய உடற்பயிற்சி இந்த கைப்பயிற்சியிலேருந்து நம்ம வந்து 14 அக்குப்ரஷர் வரைக்கும் இந்த 108 வர்ம புள்ளிகள் எப்படி ஏற்கிறதுன்னு நம்ம சொன்னோமா, சொல்லிட்டோம், பேசிட்டோம். நாங்கள்
எப்படி வந்து இது வந்து இந்த ரிலாக்ஸேஷனில் மகரிஷி என்னதான் கொடுக்குறாரு அப்படி ஒரு குழப்பம் இருந்தது. ஏன்னா நம்ம இல்லை இல்லை ஏன்னா நம்ம இதை பயிற்சி செய்கிறோம், இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரோமே, இதில் மட்டும் ஏன் இதை நம்மளால் இது பண்ண முடியலன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஒரு நாள் ஒருத்தர் எங்களுக்கு ஃபோன் பண்ணார், 92 வயசு அவருக்கு, மகரிஷியினுடைய உண்மையான சீடர் அவர். அவர் ஃபோன் பண்ணி, ஐயா எனக்கு வயசாகிடுச்சு, என்கிட்ட நிறைய புஸ்தகங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் நான் வந்து யார்கிட்ட கொடுக்கணும்னு பார்க்குறேன், உங்கள் ஞாபகம் வந்தது, அதுதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் அடுத்த கிளாஸ் எங்கே வந்தீங்கன்னா அந்த புஸ்தகத்தில் எடுத்து வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னார். நிறைய புஸ்தகம் இருக்குது அப்படின்னு சொன்னார் அவர். நாங்கள் சொன்னோம், வேண்டாயா நாங்களே உங்கள் வீட்டுக்கு வந்து எடுத்துக்கிறோம், அதுதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே அவர் வீட்டுக்கு நாங்கள் போயிட்டோம். போனால் ஒரு அரிசி மூட்டை, 75 கிலோ அரிசி மூட்டை சொல்லுவாங்க பாரு, அதை மாதிரி 2 மூட்டையா புஸ்தகம், 2 மூட்டை புஸ்தகம். நானும் எங்கள் மேடமும் பொன்னியம்மாவும் கார் டிக்கியில் ஒன்று ஏற்றிட்டு, ஒன்று வந்து சீட்டு உள்ளே ஏற்றிட்டு அவர்கிட்ட நன்றி சொல்லிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே எங்கள் வீட்டில் வந்து அது அதுலேருந்து வெளியில் எடுக்கிறோம், ஒரு மூட்டை எடுத்துகிட்டு போய் எடுத்து உள்ளே வச்சுட்டேன் வீட்டுக்குள்ள. ரெண்டாவது மூட்டை எடுக்கும்போது மூட்டை பிரித்து ஒரே ஒரு புஸ்தகம் மட்டும்தான் வெளியில் விழுந்தது. அந்த புஸ்தகத்தை இப்படி கையில் எடுத்து பார்க்குறேன், ஹிப்னாட்டிசமும் மெஸ்மரிசமும் புஸ்தகத்தினுடைய தலைப்பு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அந்த புஸ்தகம் வெளியீடு எப்போ தெரியுமா? 1903. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? 2023. 1903 அந்த புஸ்தகம். அதை மட்டும் திருப்பி கையில் எடுத்துக்கிட்டு நான் அப்படி வச்சுக்கிட்டு மூட்டை எடுத்துக்கு போய் வீட்டு உள்ள வச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு புஸ்தகம் படிக்கிற பழக்கம் இருக்குது. அந்த புஸ்தகத்தில் அப்படி உட்கார ஆரம்பித்தோம். படத்தம் பார்த்தம் படித்தேன், டைம் பார்த்தேன், விடிய காத்தால 1:35 புஸ்தகத்தை முடிச்சிட்டேன். மகரிஷி 14 அக்குப்ரஷருக்கு அப்புறம் ஏன் இந்த உடல் தளத்தில் கொடுத்தார் அப்படின்றதுக்கு விட கிடச்சிடுச்சு. அதில் கிடச்சிடுச்சு. அடுத்த நாள் காத்தால அவருக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் பண்ணுறதுக்கு, என்ன நம்ம கிடச்சிடுச்சே, இப்போ அன்பர்கள் நம்ம எடுத்துகிட்டு போனோம் இதே, அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், அவங்க டாக்டர் ஃபோன் எடுக்கிறாங்க, எடுத்துட்டு, ஐயா சாரிங்க ஐயா, அப்பா நேற்று நைட்டு இறந்து போயிட்டார். வேலை முடிஞ்சிருக்கு பாருங்க, அவருக்கு கொடுக்க வேண்டியதை எங்கே குடும்பம் அது. இது எனக்கு அப்படியே இது சொல்லும் போதே பாருங்க, அப்படியே புல்லரிக்கும் அது. அவங்க எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு நிமிஷம் என்னால் பேசவும் முடியல. என்னால் என்னம்மா சொல்கிறீங்க, திரும்ப திரும்ப கேட்டேன், என்னம்மா சொல்கிறீங்கன்னு. அப்பா நேற்று நைட்டு வந்து இறந்து போயிட்டாருங்கய்யா. என்னம்மா அது, இந்த சாயங்காலம் நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேனேம்மா. ஆமாங்கய்யா, நீங்கள் தான் வந்து புஸ்தகம்லாம் பார்த்துட்டு மாட்டீங்க, பார்த்து எனக்கு தெரியுமே. என்னம்மா அது பேசலான்னு தான்மா அப்பா கிட்ட எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடச்சிது. அப்போ இல்லையா, அது அவர் உங்கள் மூலம் அது வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லணும்னு உங்களை கூப்பிட்டு கரெக்டாக கொடுத்துருக்கா. நீங்களும் சொன்ன உடனே வந்துட்டீங்க நீங்கள் அதே புஸ்தகம் எங்ககிட்ட இருந்ததுன்னா நாங்கள் வந்து ஒரு 10-14 கழிச்சு எல்லாத்தையும் போய் நான் இடைக்கு தான் போட்டிருப்போம் நாங்கள் அந்த புஸ்தகத்தெல்லாம் அதில் தான் மகரிஷி ஹிப்னாட்டிசத்தையும் மெஸ்மேரிசத்தையும் அதுக்குள்ள வச்சிருக்கிறார். பியூட்டிஃபுல் உடல் தளர்த்தல் பயிற்சி, ரொம்ப சயின்டிபிக்,